வெல்கம் டு த ஆலோசனை நேரம். இன்னைக்கு நம்ம ஆலோசனை நேரத்தில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு விந்துணு கெட்டியாக வராமல் ஏன் தண்ணியாக வருது, அதற்கான காரணத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் அளவுக்கு அதிகமான உடலுறவில் ஈடுபடுறப்ப அந்த ஆணுக்கு விந்துணு கெட்டித்தன்மை குறைந்து தண்ணியாக தான் வரும். ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் அளவுக்கு அதிகமான கைப்பழக்கத்தில் ஈடுபட்டாலும் விந்துணு கெட்டித்தன்மை இல்லாமல் தண்ணியாக தான் வரும். மூணாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செரிமான சக்தி குறைவாக இருக்கும் ஆண்களுக்கும் விந்துணு வந்து ரொம்பவும் தண்ணியாக தான் வரும். ஒரு ஆணுக்கு தேவையான சக்தியை கொடுப்பது உணவு. அந்த உணவு சரியான முறையில் செரிக்கப்படாத போது உடம்புக்கு தேவையான சக்திகள் கிடைக்காது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, சத்தான ஆ சாப்பிடாத ஆண்களுக்கும் வந்து விந்துணு கெட்டியாக வராது, தண்ணியாக தான் வரும். அப்போ இது பண்ணோம்னா, முறையான உடற்பயிற்சி பண்ணுங்க. உடற்பயிற்சி பண்ணுறதுனால செரிமான சக்தி அதிகமாகி உங்கள் உடம்புக்கு தேவையான சக்திகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சத்தான ஆகாரங்கள் சாப்பிடுங்க. மாமிசம் அதிகமாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு விந்துணு உற்பத்தி அதிகமாகும். அளவுக்கு மிஞ்சினா எல்லாமே வந்து அது தப்பான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அதனால அளவான உடலுறவு வச்சுக்கோங்க. உங்கள் உடம்புல விந்துணு உற்பத்தியை கூட்டிக்குங்க. மேலும் இதுபோல் ஆலோசனைக்கு எங்களோட சேனலில் இணைஞ்சிருங்க. கீழே இருக்க ரெட் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க. தேங்க்யூ.